நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளிய ஞான போதனையை கேட்போம். எங்கு மன்னிக்கும் தன்மை உள்ளதோ அங்கு அற்புதங்கள் இயல்பாக நிகழும், அனுகிரகத்தின் கதவுகள் திறக்கும். ஸ்ரீ அம்மா பகவான். நான் டாக்டர் ஹெலன் ஜாங், யூகேவில் இருக்கும் கேம்பிரிட்ஜில் இருந்து. என் வாழ்நாள் போராட்டமாக இருந்த என் தாயுடன் உறவு முறையை சரி செய்த ஸ்ரீ பரம்கருண பரம்ஜோதிக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீ பகவானிடம் இதை பற்றி கேட்ட பொழுது, ஸ்ரீ பகவான், நீங்கள் அவரை ஒரு திரைப்படம் பார்ப்பதை போல் ரசிக்க வேண்டும் என்று பதிலளித்தார். எனக்கு அது அப்போது புரியவில்லை. ஏனெனில் நான் அந்த உறவு முறையை சீர் செய்ய எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த உறவு எனக்கு எப்போதும் ஆனந்தம் அளித்ததில்லை. அண்மையில் நான் கலந்து கொண்ட கிரியேட் வகுப்பு எவ்வாறு எனக்கு என் தாயிடம் ஒரு உண்மையான உறவு என்பதே இல்லை என்பதை பார்க்க வைத்தது. ஒரு மகளின் கடமையை பூர்த்தி செய்ய நான் அனைத்தையும் சரியாக செய்தாலும் நாங்கள் நெருக்கமாக இல்லை. என் தாயை நான் சமாளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அன்னியர் போலவே நடத்தினேன். நாங்கள் பேசும் போது நான் மாற்றுக்கருத்து கூறியதில்லை. இருப்பினும் அவர் கூறுவதை நான் கவனித்ததும் இல்லை. என் மனம் எப்போதும் குறை கூறுவது, விமர்சனம் செய்தது மற்றும் எடை போடுவதில் மும்முரமாக இருக்கும். அவர் பேசும் போது நடுவில் குறுக்கிடுவேன். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்த தொடங்குவேன். அவரும் அதை நிச்சயமாக கேட்க மறுப்பார். அது எனக்கு மிகுந்த துயரத்தை அளித்து வந்தது. இதற்கிடையில் நான் ஆலய தரிசனம், ஹோமம், சத்சங்கங்கள் மற்றும் பல்வேறு பொற்கால இயக்கத்தின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வந்தேன். ஒரு இனிய நாள் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை கவனித்தேன். அவர் பார்க்க தவறியதை சுட்டிக்காட்டி என் இதயத்தில் இருந்து அவரிடம் பேச முடிந்தது. எனக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் முதல் முறையாக நான் பேசுவதில் குறுக்கிடாமல் என் தாய் நான் பேசுவதை கவனித்தார். அடுத்த நாள் என் பரிந்துரைக்கு நன்றி கூட கூறினார். எங்கள் உரையாடலுக்கு பின்னர் மிகவும் அமைதியாக உணர்ந்ததை ஒப்புக்கொண்டார். அன்றிலிருந்து எங்கள் உறவு மிகவும் உண்மையாக உள்ளது. எங்கள் உறவு எங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்க துவங்கியதிலிருந்து எங்கள் இருவரின் உறவில் மிகுந்த சுதந்திரம் உள்ளது. அடுத்து நிகழ்ந்ததும் ஒரு அற்புதமே. சில நாட்களுக்கு முன்னர் என் தாய் என்னை அழைத்து ஒரு உறவினரிடம் அவருக்கு ஏற்பட்ட விவாதத்தை பற்றி துரிதமாக உரைக்க துவங்கினார். கோவிட் 19 தடுப்பூசிக்கு பின்னர் மோசமான தலைவலியுடன் நான் படுத்திருந்தேன். இதுவே முன்னர் நிகழ்ந்திருந்தால் நான் உடனே அழைப்பை துண்டித்திருப்பேன். பின்னர் என்னை நினைத்து வருந்தியிருப்பேன். ஆனால் எனக்குள் இருந்து ஒரு குரல் என் மூச்சின் மீது கவனம் செலுத்துமாறும், மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுமாறும் கூறுவதை கேட்டேன். அவர் தொடர்ந்து பேசிய போது என் மனம் அமைதியாக இருந்தது. என் தேகம் படுக்கையில் ஸ்திரமாக படுத்திருந்தது. அனைத்தும் நிறைவாக இருந்தது. எவ்வளவு நீண்ட நேரம் அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசினார் என்று தெரியவில்லை. ஆனால் என் காதுகளுக்கு அவருடைய வார்த்தைகள் இசையைப் போல் ஒலித்தன. என் தாயை பற்றிய முழு புரிதலும் அவரிடம் கருணையும் என்னுள் ஏற்பட்டிருப்பதை கண்டேன். அந்த முழு அனுபவமும் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஆனந்தத்தை அளித்தது. இந்த அற்புதமான மாற்றத்திற்கு ஸ்ரீ பரம்ஜோதிக்கு ஆழ்ந்த நன்றிகள். ஸ்ரீ பகவான் கூறியது எனக்கு இறுதியில் புரிந்துவிட்டது. இந்த மிகவும் சுதந்திரம் அளிக்கக்கூடிய திரைப்படத்தை அனைவரும் அனைத்து உறவுகளிலும் அழகாக அனுபவிக்கும் வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதியின் கமல பொற்பாதங்களில் சரணடைவேன்.